வணக்கம் மக்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வந்து நார்த் சென்னையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் ஹோட்டல் பாண்டியாஸ். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1985 பார்த்திங்கன்னா இவங்க வந்து இங்கே கடை ரன் பண்ணிட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடை இருக்குது. நார்த் சென்னையில் இருக்கிற மக்கள் யாரும் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பாண்டியாஸ் சொல்லலாம். இவங்களுக்கு பிரான்ச் பார்த்தீங்கன்னா வந்து வடபழனியில் இருக்குது, ராயபுரத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக டோல்கேட்டில் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நார்த் சென்னையில் இருக்கிற டோல்கேட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அன்லிமிட்டடாக மீல்ஸ் இல்லை, லிமிட்டட் மீல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து 80 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் தராங்க. நானும் 2 வாட்டி ட்ரை பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு, அப்புறம் அப்பளம், 2-3 கூட்டு, சாம்பார், ரசம், மோர், இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து 80 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் தராங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. நாங்கள் இந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா வந்து டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே இருந்தது. மற்ற கடையில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி சரி, மட்டன் பிரியாணி சரி, பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி தான் கம்மியாக இருந்தது. குவான்டிட்டி ஒன்றும் கம்மியாக இருந்தவரை குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா நெய் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன்லேயும் மட்டன்லேயும் அப்படியே வந்து நெய் வந்து ஃபுல்லாக நல்லா ஊற்றி செஞ்சுருப்பாங்க, சூப்பராக இருந்தது. நாங்கள் மொத்தம் சாப்பிட்ட காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து 800 ஆச்சு வித் GST-யோட.